வெல்கம் டு நாச்சியாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா? சிம்பிளான முறையில் ஜீப்ரா கேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னான்டா, ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன், அரை கப்பு பொடி பண்ண சீனியை பொடி பண்ணி வச்சுருக்கேன், கால் கப்பு வந்து பட்டர் வச்சுருக்கேன். இது வந்து ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நான் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். முதல் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது கால் கப்பு பட்டர் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். ஆயில் சேர்க்கலாம், நார்மல் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அது சேர்க்கக்கூடாது, ஸ்மெல்லு வரும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற இந்த சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கப்பால் அரை கப்பு நான் தயிர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எடுத்து வச்சு இந்த தயிர், பட்டர், சீனி, சுகர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்தில் இருக்கேன்னு இப்போ நான் இதோட பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சாரி, அது பேக்கிங் பவுடரு. முதல்ல சேர்த்ததுன்னா பேக்கிங் பவுடரு. இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணோம்ல பேக்கிங் சோடா. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதா இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொட்டிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த அரை கப்பு நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து தான் கிளறி ஆகணும். அப்போ தான் அந்த பதம் வரும் நம்மளுக்கு. கட்டி இல்லாமல் எல்லா பாலையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாமையே, கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கணும் பதமாக. தண்ணியெல்லாம் இதில் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம பால் தான் ஆட் பண்ணணும். தண்ணியை தயவுசெய்து சேர்த்துடாதீங்க. நான் இப்போ எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் உங்கள்ட காட்டிட்டேன். இதை தவிர எக்ஸ்ட்ரா தண்ணி கிணி தயவுசெய்து சேர்த்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்களா, அழகாக அந்த பதத்துலேயே வருது பாருங்கள். இந்த பதம் தான் வரணும். ஒரு ரெண்டு சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கலருக்கே இந்த கேக்குக்கே இதான் வந்து நல்லா வந்து ஸ்மெல் கொடுக்குறது. ரெண்டு சொட்டு சேர்த்துக்கிறேன் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா இந்த பதம் வந்துருச்சு. இதை ஒரு ஒரு அரை மணி நேரம் நான் வச்சுருந்து இது கொஞ்சம் இது கமர் ஏறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யுதுங்கிறத நான் ஒரு காட்ட. பார்த்தீங்களா, இந்த இதில் இருக்கேன்னு பார்த்தீங்க, கிரீம் மாதிரி இருக்குது, வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. நான் இது ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் கேக்கு செய்யும்போது உங்கள்கிட்ட எப்படி செய்யுதுங்கிறத காட்டுறேன். நம்ம வந்து ஜீப்ரா கேக்குக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து நான் அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து, இது வந்து ரெண்டு கலரை நம்ம ஊற்ற போகிறோம்ப்போ. இது ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இது இது சமமாக எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ வந்து நான் ஒரு சட்டி ரெடி பண்ணி, கேக்கு வைக்கிற சட்டி ரெடி பண்ணி உள்ளார வந்து இது ஆயில் தேய்ச்சி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. இப்போ இதில் தான் நம்ம ஊற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கலராக ஊற்றிக்கலாம். இதில் வந்து லைட்டாக வந்து மைதா மாவு தூவிங்க.
இப்போ நான் ஊற்றுறேன் பார்த்துங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு லேயராக ஊற்றிட்டேன், ஒயிட் ஒன்று, சாக்லேட் ஒன்று, அதுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க, அதனால தான் எடுக்க முடியலை. இப்போ பாருங்க எல்லாமே நான் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம லைட்டாக இது பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இதை வந்து நான் ஓவன் என்கிட்ட கிடையாது, அதனால் சாதாரண சட்டியில் தான் நான் வைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டேன், ஒரு ஸ்டாண்ட் போட்டேன். இதை தூக்கி சட்டியில் வச்சுட்டு 40 நிமிஷம் செண்டு பார்க்கலாம். இதை பாருங்கள், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு சட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் தூக்கி நான் அந்த கேக்கு சட்டியை வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டுக்கிறேன். நான் மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் சிம்லேயே வச்சுங்க. அடுப்பை நல்லா சூடு பண்ணி நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் செஞ்சு பார்க்கலாம். நம்மளோட ஜீபுரா கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு ஒடுக்கமான சட்டி, கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக வந்துக்கு. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். மற்ற இது போட்ட ஜாமான் எல்லாமே கரெக்டு தான். இதை பாருங்க, நான் வந்து என்னோடய சட்டி கொஞ்சம் நல்லா அகலமாக இருந்ததுனால இப்படி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜீப்ரா கேக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ஜீப்ரா கேக்கு சூப்பராக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஹைட்டு மட்டும்தான் எனக்கு, சட்டி கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால ஹைட்டு மட்டும்தான் கம்மி. இன்னொரு ட்ரை பண்ணும்போது மாவு கொஞ்சம் கூட போட்டு பண்ணி பார்க்குறேன். இது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். சலாம்.